வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெக் நியூஸை சொட சொட கொண்டு வந்திருக்கேன். வாங்க டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா லாவா கிட்டேருந்து. லாவா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G35 அல்லது P35 சிப் செட்டோட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட கோட் நேம் சென்னை பெங்களூருன்றதை ஆல்ரெடி நம்ம டெக் நியூஸில் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் LMX04னு கீக் பெஞ்ச் டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆகி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G35 அல்லது P35 சிப் செட்டோட வரும், 3GB ரேம் ஆண்ட்ராய்ட் 10 வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸோட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனும் இன்றைக்கி கீக் பெஞ்ச் டேட்டா பேஸில் லிஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட ஹார்ட் 10 ப்ளே. இதில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ P22 சிப் செட், அது மட்டும் இல்லாமல் 2GB ரேம் ஆண்ட்ராய்ட் 10 வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஷாமி அவங்களோட Mi 11 வந்து சைனாவில் December 28 லான்ச் பண்ண போகிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாகவே Snapdragon 888 சிப் செட்டோட வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த Mi 11ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாமியோட எக்ஸிக்யூட்டிவ் வைபவில் போட்ட ஒரு ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த Mi 11 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு மட்டும் முதல்ல Snapdragon 888 சிப் செட்டோட வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, குளோபலாகவும் இதுதான் வந்து மொதல் ஸ்மார்ட் ஃபோனுன்றதை சொல்லியிருக்காரு. இதுலேருந்து குளோபல் லான்ச்சும் கூடிய சீக்கிரம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் Mi 11 பார்த்தீங்கன்னா வைஃபையோட 6th generation யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ்டு LPDDR5 ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதும் இப்போ அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் Mi 11 ப்ரைஸும் வைபவில் லீக் ஆயிருக்கு இந்த பிக்சர் மூலிமா. இதில் பார்த்தீங்கன்னா ஷாமியோட Mi 11 8GB 128GB வேரியண்ட் வந்து 4500 யுவானோட வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் போயிட்டுருக்கிறத நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்திய மணிக்கு கிட்டத்தட்ட 50-52 ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும்னு இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த Mi 11 ஒரு லெதர் கேஸ் வேரியண்ட்டும் வரும்ன்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் இருக்குது. இந்த பிஞ்ச் அசால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஷாமியோட Mi 10i வந்து January 5th இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலர் வேரியன்ட்ஸ் என்னென்னது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் கலர் வேரியண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி Redmi Note 9 Pro 5G வேரியண்ட்டாக சைனாவில் என்னென்ன கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆனிச்சோ அதே கலர் வேரியண்ட்டில் தான் இந்தியாவிலேயும் லான்ச் ஆக போகுதுன்றது இதிலேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த Mi 10i பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா Realme கிட்டேருந்து. Realme அவங்களோட சில ப்ராடக்ட்ஸை இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட Realme வாட்சஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேஸோட வருது, அதுவும் சிம் கேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அம்லெட் டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னா கார்னிங் கோலா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட வருது. 4999 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட் சேல்னு பார்த்தீங்கன்னா December 28th ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் Realme வாட்சஸ் ப்ரோவையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா SPO2 சென்சர் இருக்குது, அதாவது பிளட் லெவல் ஆக்சிஜன் மானிட்டர் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டரும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 9999 ரூபா. இதோட ஃபஸ்ட் சேல்னு பார்த்தீங்கன்னா December 29th ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிலிகான் ஸ்ட்ராப் வந்து 499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சேல் பார்த்தீங்கன்னா January 5th வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்ட்ராப்பையும் கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க 999 ரூபாய்க்கு. இதை பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Realmeயோட பட்ஸ் ஆர் ப்ரோ மாஸ்டர் எடிஷனையும் இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 4999 ரூபா. இதோட ஃபஸ்ட்டு சேல் வந்து January 8th ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மூணு ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி எழுதி லைக் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸோட அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி, அமேஸ்ஃபிட்டும் அவங்களோட GTS 2 மினியை வந்து இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க 6999 ரூபாய்க்கு. இதோட சேல் பார்த்தீங்கன்னா December 26th ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் கிட்டேருந்து. ஒன்ப்ளஸோட Nord SE வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ட்ரிப்ஸ்டான மேக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடுக்கும் Nord SE-க்கும் பெரியசாக எந்த வித்தியாசம் இருக்காது டிசைனை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் வாட்சை பற்றி பீட்டில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, Early 2021 ஒன்ப்ளஸ் வாட்சோட லான்ச் இருக்குன்றதை அவர் சொல்லியிருக்காரு. இதோட டேட்டு மற்ற டீட்டெயில் கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.